தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில். நாயக்கர்களுக்குள் நடைபெற்ற மோதலின் விளைவாக தஞ்சையை கைப்பற்றிய மராட்டியர்கள் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தங்க காசுகளுக்காக தஞ்சையை விற்ற சரபோஜி மன்னர். நூற்றாண்டுகள் பல கடந்துவிட்டன, மன்னராட்சிகள் மறைந்துவிட்டன. 220 ஆண்டுகள் உருண்டோடிய பின்னரும் மன்னரின் வாரிசு என்ற பெயரில் மராட்டியரின் பிடியில் இருக்கும் தஞ்சை பெரிய கோயில். உரிமை மீட்பு போராட்ட குரல்கள் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியிருக்கும் இன்றைய சூழலில் அதன் உண்மை நிலையை படம் பிடிக்கிறது இந்த வார மறுபக்கம். தமிழ் பேரரசன் ராஜராஜ சோழனின் பெருமைகளை உலகுக்கு உணர்த்தும் சிறப்புகளுள் தஞ்சை பெரிய கோயிலும் ஒன்று. வழிபாட்டு தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்கோயில். தமிழ் மன்னர்களின் கையில் இருந்த தஞ்சை மண்டலம் மராட்டியரின் கைகளுக்கு மாறியது எப்படி? கடந்த கால பதிவுகளை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். தஞ்சை மண்டலம் 13ஆம் நூற்றாண்டு வரை சோழ மன்னர்களால் ஆளப்பட்டு வந்தது. அதன் பிறகு தஞ்சையின் மீது படையெடுத்து பல மன்னர்கள் ஆக்கிரமித்தனர். 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்தவர் விஜயராகவ நாயக்கர். விஜயநகர பேரரசின் வழிவந்த தெலுங்கு ஆக்கிரமிப்பாளரான இவருக்கும் திருச்சியை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சொக்கநாதன் நாயக்கருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதன் காரணமாக தஞ்சை நாயக்கரின் வல்லம் கோட்டையை கைப்பற்றினார் சொக்கநாத நாயக்கர். திருச்சி நாயக்கரிடமிருந்து வல்லம் கோட்டையை மீட்பதற்காக பீஜப்பூர் சுல்தானிடம் படை உதவி கேட்டு அதன் தொடர்ச்சியாக தஞ்சையை கோட்டை விட்டார் விஜயராகவ நாயக்கர் என்று கூறப்படுகிறது. விஜயராக நாயக்கர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கும் திருச்சியில் இருந்த ஒரு நாயக்க அரசருக்கும் போர் மூண்டது. அந்த போரில் தஞ்சாவூருடைய விஜயராகவ நாயக்கருக்கு உதவி செய்வதற்காக செங்கோஜி என்கிற ஏகோஜி அவர் கூலிப்படையாக வந்து தஞ்சாவூர் நாயக்க அரசருக்கு துணை நின்று போரிட்டார். திருச்சி நாயக்கரை தோல்வியடை செய்தார்கள். வெற்றி பெற்ற தஞ்சாவூர் நாயக்கருக்கு கூலிப்படைக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. அவர்களெல்லாம் கூடாரம் போட்டு வயல்காட்டிலே அந்த கூலிப்படை தங்கியிருந்தது. மாதக்கணக்கிலே கூலி கிடைக்காததால் அலைந்து கொண்டிருந்தார் இந்த வெங்கோஜி என்கிற ஏகோஜி. அப்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. மிகவும் பலவீனமாக விஜயராகவ நாயக்கர் இருக்கிறார், எதற்காக கூலி கேட்க வேண்டும், அரசையே எடுத்துக்கொண்டால் என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டது. 1676ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு நாள் விடியற் காலை தஞ்சாவூர் அரண்மனைக்கு வந்தார். படையோடு வந்தார் வெங்கோஜி. வாயில் காப்போன் அதிர்ச்சி அடைந்து என்ன இப்படி படையோடு வருகிறாரே என்று கேட்டபொழுது மன்னரை வரச்சொல் என்றார். போய் மன்னரை வர சொன்னார். விஜயராகவ நாயக்கர் அவருடைய பிள்ளை தூங்கி கொண்டிருந்தவர்களெல்லாம் ஓடி வந்தார்கள். வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து என்ன வெங்கோஜி படையோடு நிற்கிறாரே என்று பார்க்கும் பொழுது அவரை சரக்கென்று வாளால் வெட்டி அவருடைய பிள்ளையை வெட்டி வீழ்த்திவிட்டு உள்ளே சென்று நான் தான் தஞ்சாவூருக்கு இனிமேல் அரசன் என்று நயவஞ்சகத்தோடு முடிசூட்டி கொண்டவர் தான் வெங்கோஜி என்கிற ஏகோஜி. இப்படித்தான் மராத்திய அரசு தஞ்சாவூரிலே உருவாக்கப்பட்டது. துரோகத்தின் மூலம் தஞ்சை மன்னரை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தவர்கள்தான் மராட்டியர்கள். 1798ஆம் ஆண்டு 2ஆம் சரபோஜியும் அவரது மகன் 2ஆம் சிவாஜி 1832ஆம் ஆண்டும் தஞ்சையை ஆட்சி புரிந்தனர். 2ஆம் சிவாஜிக்கு ஆண் வாரிசு இல்லாததால் ராஜாராம் என்பவர் தத்தெடுக்கப்பட்டார். இவர் 3ஆம் சரபோஜி என்று அழைக்கப்பட்டார். இவரது மகன் 4ஆம் சிவாஜி. இவருக்கு பிறந்தவர்தான் தற்பொழுது தஞ்சை அரண்மனையில் வாழ்ந்து வரும் பாபாஜி ராஜா போன்ஸ்லே.
1798 மன்னராக அமர்த்தப்பட்ட சரபோஜி அடுத்த ஆண்டே தஞ்சை மண்டலத்தை ஆங்கிலேயர்களிடம் விற்றார். 100,000 தங்க காசுகள் கொடுத்து தஞ்சையை விலைக்கு வாங்கிய ஆங்கிலேயர்கள் இரண்டாம் சரபோஜியை அதிகாரமில்லாத மன்னராக வைத்திருந்தனர். சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து வந்த மன்னர் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தார். அது மட்டுமின்றி தமிழர்களுக்கு எதிரான துரோகங்களையும் செய்தார். ஆங்கிலேயர்களை துணிச்சலுடன் எதிர்த்து கொண்டிருந்த தமிழ் மன்னர்களான மருது சகோதரர்களை பிடிப்பதற்காக தஞ்சையிலிருந்து படையையும் பணத்தையும் அனுப்பி வைத்தார் சரபோஜி. தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்கை விடாப்பிடியாக கடைபிடித்து வந்த சரபோஜி மன்னரின் பிறந்த நாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருவது தமிழ் பற்றாளர்களின் மனதில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரபோஜி மன்னருக்கு அரசாங்க சார்பில் விழா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரபோஜி யார், என்ன அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒத்து பார்த்தோம்னாக்க, சரபோஜி ஆட்சி பண்ணது ஒரே ஒரு ஆண்டு காலம். அந்த ஒரு ஆண்டு காலத்தில் அவர் செஞ்ச நாட்டுக்கு செஞ்ச துரோகம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மருது பாண்டியரை சின்ன மருதை பிடிக்கிறதுக்கு 300 சிப்பாய்களை அனுப்பி மருது பாண்டியரை பிடிச்சி கொடுத்தார். அது சுதந்திர போராட்டத்தை கெடுத்தது ஒன்று. ரெண்டாவது நாட்டை ஆங்கிலேயன் வெற்றி பெற்றாங்கிறதுக்காக மனோரா ஒரு கட்டடத்தை கட்டி இது பண்ணார். இந்த மாதிரி நாட்டுக்கு தீங்கான செயல் செஞ்ச சரபோஜிக்கு ஒரு விழாவா, இந்த விழாலாம் நடத்தலாமா? இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விழாக்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னும் தாழ்ந்து போய்விட்டோமா? இரண்டாம் சரபோஜியின் ஒரே மகனான இரண்டாம் சிவாஜிக்கு ஆண் வாரிசு இல்லை. இதன் காரணமாக தத்தெடுக்கப்பட்டவர்தான் ராஜாராம் என்கின்ற மூன்றாம் சரபோஜி. பசுமை ஆண்டு இரண்டாம் சிவாஜி இறந்த பின்னர் மராட்டிய பரம்பரையினர் தஞ்சை அரண்மனைக்கு வாரிசு அடிப்படையில் முடிசூட்டிக் கொள்ளும் உரிமையை ஆங்கிலேயர் அரசு தடை செய்தது. தத்து வழியில் வந்த குடும்பத்தினர் அரண்மனையில் குடியிருப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் என்பது வரலாறு. அரண்மனை உட்பட அரச சொத்துக்கள் அனைத்தையும் ஆங்கிலேய நிர்வாகம் தனது பொறுப்பில் எடுத்து கொண்டது. இரண்டாம் சிவாஜியின் பெண்வழி வாரிசான சோட்டா ராஜா என்பவர் சொத்துரிமை கேட்டு தஞ்சை துணை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு 1918 தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இரண்டாம் சிவாஜி தனது மனைவிக்கோ அல்லது மகளுக்கோ சொத்துக்கள் சேர வேண்டும் என்று எந்த ஆவணமும் எழுதி வைக்கப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்தே ஆங்கிலேய அரசவை நீதிமன்றமும் மேல்முறையீடு வழக்கை தள்ளுபடி செய்தது. இரண்டாம் சரபோஜியின் மகன் இரண்டாம் சிவாஜிக்கு பிறகு பொம்மை மன்னராக கூட யாரையும் அனுமதிக்கவில்லை ஆங்கிலேய அரசு. அப்படி இருக்கையில் தஞ்சை அரண்மனையும் பெரிய கோயிலும் மராட்டியர்களின் கையில் சிக்கியது எப்படி? இப்பொழுது காண்போம். 1857 சிப்பாய் கழகம் என்னும் முதல் இந்திய விடுதலை போர் முடிவுற்ற பிறகு விக்டோரியா பேரரசி இந்தியாவுக்காக விடுத்த பிரகடனம் மராட்டிய மன்னர் பரம்பரைக்கு மறுவாழ்வு அளித்தது. இந்து மற்றும் இஸ்லாமிய மத விவகாரங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தஞ்சை மண்டல இந்து கோயில்கள் மராட்டிய பரம்பரையினரிடம் விடப்பட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட 88 கோயில்களுக்கு பரம்பரை அறங்காவலராக மாறினார் ராஜாராம் என்ற மூன்றாம் சரபோஜி.
இவர் 1903 ஆண்டு இறந்து போனார். ஆனால் இவரது மகனான நான்காம் சிவாஜி 1984 ஆண்டிலேயே மரணத்தை தழுவினார். ஆதலால் தான் மூன்றாம் சரபோஜியின் மரணத்திற்கு பிறகு அவரது பேரனான தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் பாபாஜி ராஜா போன்ஸ்லே பரம்பரை அறங்காவலர் ஆனார். இந்திய விடுதலைக்கு பிறகும் பாபாஜி ராஜா போன்ஸ்லே பரம்பரை அறங்காவலராக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருப்பது பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்டு வருகிறது. இந்து அறநிலைய ஆட்சித்துறை சட்டம் உருவாக்கப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்துவிட்ட பின்னரும் மராட்டிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் பரம்பரை அறங்காவலராக தொடர்வது அறநிலைய ஆட்சித்துறை சட்டத்திற்கு ஏற்பட்ட அவமானம் என்று சமூக அக்கறையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்து அறநிலைய ஆட்சித்துறை சட்டம் பரம்பரை அறங்காவலராவதற்குரிய தகுதியாக 4 விதிகளை கூறுகின்றது. இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்ற ஒரு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட 88 கோயில்களுக்கு பரம்பரை அறங்காவலராக இருந்து வருகிறார் பாபாஜி ராஜா போன்ஸ்லே. சட்ட விதிகளுக்கு பொருந்தாத ஒருவர் இத்தனை ஆண்டுகளாக இப்பணியில் தொடர்வது புரியாத புதிராக இருப்பதாக உள்ளம் குமுறுகின்றனர் தஞ்சை மண்ணின் மைந்தர்கள். இந்து அறநிலைய ஆட்சித்துறை சட்டம் பரம்பரை அறங்காவலர் என்பதற்கான தகுதிகளை நிர்ணயித்திருக்கிறது. அதன்படி அந்த கோயில் முழுமையோ ஒரு பகுதியையோ முன்னோர்கள் கட்டியிருக்க வேண்டும். பெரிய கோயிலையும் ஐராவதேஸ்வரர் கோயில் போன்ற கோயிலையும் அங்கே நம்முடைய மாரியம்மன் கோயிலையும் இந்த கோயில் உள்பட 88 கோயில் எதையும் இவர்கள் கட்டவில்லை, இவர்கள் முன்னோர் கட்டவில்லை, அந்த காலத்திலே மன்னர்கள் கட்டினார்கள். இவர் எப்படி பரம்பரை அறங்காவலர் ஆவார்? இரண்டாவதாக, இந்த கோயிலுக்கு சொந்தமாக சொத்து எழுதி வைத்திருக்க வேண்டும் பரம்பரை அறங்காவலர் என்றால். அப்படி எந்த சொத்தும் இவர்கள் எழுதி வைக்கவில்லை. மூன்றாவதாக, அன்றாட நடக்கக்கூடிய வழிபாடு பூசை போன்றவற்றுக்கான செலவை சொந்த செலவாக ஏற்று செயல்படுத்த வேண்டும். அப்படியும் பாபாஜி என்பவர் செய்யவில்லை. பிறகு இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றாத, இந்த நிபந்தனைக்கு உட்படாத இவர் எப்படி பரம்பரை அறங்காவலராக இருப்பார்? அங்கீகரித்து வைத்திருக்கிறார்கள். தஞ்சை அரண்மனை தேவஸ்தான கோயில்களுக்கு தேவைப்படும் புதிய ஊழியர்களுக்கான பணியிடங்களை நிரப்பாமல் வைத்திருக்கும் போன்ஸ்லே ஏற்கனவே பணியில் இருப்பவர்களை நிரந்தரமாக்குவதும் இல்லை, அவர்களுக்கு உரிய ஊதியமும் வழங்குவதில்லை. அரசின் விதிகளை எடுத்து கூறி உரிமை கோரும் ஊழியர்கள் பழிவாங்கப்படுவதாகவும் மற்ற ஊழியர்கள் அடிமைகளைப் போல் நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆடம்பரத்தை விரும்பும் போன்ஸ்லே அர்ச்சகர்களின் தட்டு வருமானத்திலும் பங்கு போட்டுக் கொள்வது இன்னொரு கொடுமை. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், தஞ்சை கோடியம்மன் கோயில், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் அதிகப்படியான வருமானத்தை அங்கு பணியாற்றும் பணியாளர்களுக்கோ அல்லது அப்பகுதி மக்களின் நலன்களுக்கோ பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. 88 கோயில்களின் வருமானங்களை கையாளும் அதிகாரம் போன்ஸ்லே வசமே இருக்கின்றது. கோயில் வருமானங்களை தனது சொந்த பயனுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் போன்ஸ்லே தனது பரம்பரை அறங்காவலர் பணிக்காக மாதம் 1,16,000 ரூபாயை எடுத்துக் கொள்ளவும் தவறுவதில்லை. கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை வீட்டு மனைகளாக்கி விற்று தனது பெயரில் சொத்துக்களை வாங்கி குவிப்பதாக போன்ஸ்லே மீது அதிர்ச்சி குற்றச்சாட்டையும் கூறுகின்றனர். முதலாம் ராஜராஜ சோழனின் தஞ்சை பெருவுடையார் கோயில் உலக பண்பாட்டு பாரம்பரிய சின்னத்தில் நிற்பதற்கு காரணம் மராட்டியர்கள் அல்ல, ராஜராஜ சோழனே காரணம். அவர் காலத்து வாழ்ந்த தமிழ்நாட்டு தமிழர்களின் சிற்பிகளே காரணம். தமிழ் மக்கள் தந்த உழைப்பே காரணம். எனவே அந்த உழைப்பில் வந்து அமர்ந்து கொண்டு அந்த வளாகத்திற்குள் ஒரு விநாயகர் கோயிலையும் எழுப்பி, பின்னாலே வராகியம் ஒரு கோயிலை எழுப்பி, மக்களிடம் ஒரு அறியாமையை மீண்டும் தொடர்ந்து பரப்பி, அதில் வருகின்ற வருவாய்களை இவர்கள் ஆட்சி காலத்தில் சுரண்டி கொண்டு போய் சொந்த மாநிலத்தில் மூலதனமாக்கி இருக்கிறார்களே தவிர பெரிய கோயிலை இவர்கள் ஒன்றும் பராமரிக்கவில்லை. பெரிய கோயிலுக்கு ஏற்பட்ட பல்வேறு இடர்பாடுகளுக்காக இவர்கள் அதை போற்றவும் அதை புதுப்பிக்கவுமான எந்த முயற்சியிலும் இவர்கள் ஈடுபடவில்லை.
இந்த பெரியகுளை ஒட்டி 88 கோயில் வருகிற வருமானம் அனைத்தும் அவர் குடும்பத்துக்கு அனுப்பிக்கிறாரு. அவர் சார்ந்த இனங்களுக்கே பயன்படுத்துகிறாரு. அவர் பிறந்த இடமாகிய மராட்டிய மண்ணுக்கே பயன்படுத்துகிறாரு, தமிழ் மண்ணுக்கே பயன்படுத்த கிடையாது. இந்த ராஜசோழன் கோயிலை வச்சு பயன்படுத்துகிற அவர், அந்த வருமானத்தை அடைகின்ற அவர், இந்த ராஜசோழனை பெருமையை பேசுவதற்கு, அந்த மன்னன் புகழ் பாடுவதற்கு ஒரு சின்ன கழுகளை வச்சு ஒரு காரியம் செய்திருக்கிறார் என்பது கிடையாது. தமிழக பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரண்மனையில் 100 ரூபாய் வாடகைக்கு குடியிருக்கும் போன்ஸ்லே அரண்மனை வளாகத்தில் அருங்காட்சியகங்கள் அமைத்து அதற்கு நுழைவு கட்டணம் நிர்ணயித்து அதன் மூலமும் லட்சக்கணக்கில் வருமானம் பார்ப்பது பெரும் விந்தை. அரண்மனையில் இவர்கள் குடியிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் கெஞ்சி கேட்டு விண்ணப்பம் போட்டு, அந்த விண்ணப்பத்தின் நகல் எல்லாம் இருக்கிறது, அந்த விண்ணப்பத்திலே கெஞ்சி கேட்டு வாடகைக்கு குடியிருக்கிறோம் என்று சொல்லி 100 ரூபாய் வாடகை கொடுத்து இவர்கள் அந்த அரண்மனையிலே குடியிருக்கிறார்கள். அந்த அரண்மனை என்பது தஞ்சாவூர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமே தவிர இவர்களுக்கு அல்ல, வாடகைக்கு குடியிருக்கிறார்கள். மூத்த இளவரசர் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் இன்னும் அவரை மூத்த இளவரசர் என்று சொல்வதும், அவர் தஞ்சாவூர் அரண்மனையிலே அவர் குடியிருக்கின்ற இடத்திலே மூத்த இளவரசர் என்று பெயர் பலகை போட்டு வைத்துக் கொள்வதும், மூத்த இளவரசர் அரண்மனை என்று பெயர் பலகை போட்டு வைப்பதும், ஒரு கண்காட்சி நடத்தி கொண்டு வசூல் செய்வதும், இதெல்லாம் சட்டவிரோதமான காரியங்கள். இந்த சட்டவிரோதமான காரியங்களை மாவட்ட ஆட்சியர் அங்கீகரிக்கிறார், தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கிறது. ஏன் அங்கீகரிக்கிறார்கள்? 1947 ஆகஸ்ட் 15 வரை தமிழகத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை மட்டுமே அங்கீகரித்தது ஆங்கிலேய அரசு. இந்திய விடுதலைக்கு பின் தமிழகத்தில் புதுக்கோட்டை அரசர் மட்டுமே மன்னர் மானியம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜாராம் என்கின்ற 3 சரபோஜிக்கு அரசியல் உதவித்தொகை என்ற பெயரில்தான் மாதம் 1 ரூபாய் வழங்கப்பட்டது. பின்னர் 800 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. 6/10/1985 அன்று ராஜாராம் மறைந்ததை அடுத்து 1/11/1985 தனக்கும் உதவித்தொகை கோரி இந்திய அரசின் உள்துறை அமைச்சருக்கு விண்ணப்பித்தார் போன்ஸ்லே. அரசியல் கட்சி பிரமுகர்களின் பரிந்துரை கடிதங்களையும் இணைத்து அனுப்பிய போன்ஸ்லே உதவித்தொகையை உயர்த்தி வழங்கும்படியும் கோரியிருந்தார். போன்ஸ்லேவின் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாதம் 1/2500 ரூபாய் அரசின் உதவித்தொகை பெறும் போன்ஸ்லே 88 கோயில்களுக்கு பரம்பரை அறங்காவலராகவும் மூத்த இளவரசர் என்ற பெயரில் அரண்மனையில் ஆட்சி புரிவதும் தமிழ் இனத்தையே அவமானப்படுத்துவதாக இன உணர்வாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பெரிய கோவிலிலே உள்ளே அந்த பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜனுடைய சிலை இருந்தது, அவருடைய துணைவியாருடைய சிலை இருந்தது. அந்த சிலைகளை இந்த ராஜா போன்ஸ்லேயும் அவருடைய தாத்தா ராஜாராம் போன்ஸ்லேயும் சேர்ந்து விற்றுவிட்டார்கள். அந்த சிலை இன்றைக்கு குஜராத் மாநிலத்திலேயே இருப்பதாக நம்முடைய தமிழ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அப்படி திருடிய ஒருவரே, ஒரு குடும்பத்தை சார்ந்தவரே அந்த கோயிலுடைய பரம்பரை அறங்காவலராக இருப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். அரண்மனை நமது மாமன்னன் கட்டியது மட்டுமல்ல, நாயக்கர் காலத்திலையும் அந்த அரண்மனையை கட்டியிருக்கின்றார்கள். அப்படி கட்டப்பட்ட அந்த மாபெரும் அரண்மனையை முழு பகுதியும் ஆக்கிரமித்து கொண்டு 100 ரூபாய் வாடகைக்கு செலுத்தி முழுசும் அனுபவித்து கொண்டிருக்கிறார். இதை தமிழக அரசு உடனடியாக அதை கைப்பற்ற வேண்டும். உடனடியாக இவர்களை வெளியேற்றி அதை முழு அரண்மனையும் சுற்றுலா தலத்துக்கு பயன்படுத்த வேண்டும். சரபோஜி மன்னரின் 4503 தொகுப்பு நூல்களை கொண்டு தொடங்கப்பட்ட சரஸ்வதி மகால் நூலகம்
இன்று மிக பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கிறது. பொதுமக்கள், அறிஞர் பெருமக்கள், சமூக சிந்தனையாளர்கள் போன்றோர் அரிய நூல்களையும் பொருட்களையும் அன்பளிப்பாக வழங்கினர். இதன் காரணமாகவே 61,500 நூல்களை உள்ளடக்கி அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது சரஸ்வதி மகால் நூலகம். தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை தலைவராக கொண்டு செயல்படும் நூலக ஆளுமை குழுவுக்கு அடிப்படை உரிமையில்லாத மராட்டியரின் வாரிசான போன்ஸ்லே வாழ்நாள் உறுப்பினராக இருப்பது வேதனையளிப்பதாக தமிழ் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். பெரிய கோயிலை இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் துறை நிர்வாகம் செய்கிறது. அதனுடைய மற்ற நிர்வாகங்களை தமிழக அரசினுடைய அறநிலையத்துறை செய்யுது. இந்த இரண்டு அரசு நிர்வாகங்கள் அதில் இருக்கும்பொழுது அரண்மனை தேவஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு ஒரு மூணாவது அமைப்பு உள்ளே நுழைஞ்சு அந்த அமைப்பின் சார்பில் பரம்பரை அறங்காவலர் என்கிற பெயரால் ராஜா போன்ஸ்லே பரம்பரை அறங்காவலர் என்கிற தகுதியோடு அந்த நிர்வாகத்துக்குள்ளே தன்னுடைய கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு ஏராளமாக ஆதாயம் பெற்று கொண்டிருக்கிறார். ஆக மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டினுடைய நிர்வாகம் இருக்கிற ஒரு கோயிலில் ராஜாராம் ராஜா போன்ஸ்லே பரம்பரை அறங்காவலர் என்கிற தகுதியோடு எல்லா மரியாதைகளும் கொடுத்து அந்த நிர்வாகத்தில் தலையிட செய்வது முழுக்க முழுக்க தவறானது. மக்களாட்சி மலர்ந்து 60 ஆண்டுகளை நெருங்கும் நேரத்தில் தஞ்சை மண்ணில் மன்னராட்சியின் சுவடுகள் மறையாமல் இருப்பது தமிழினத்திற்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே தெரிகிறது. உரிமை கேட்டு போராடுவது தமிழர்களின் தலையெழுத்து என்பது உலகறிந்த ஒன்று. தாய் மண்ணிலேயே உரிமை கேட்டு போராடும் தஞ்சை மக்களுக்கு வெற்றி கிட்டுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.